முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் குறித்த வழக்கில் 5 மாவட்ட விவசாயிகள் சங்கத்தையும் எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் என சங்கத் தலைவர் எஸ் ஆர் தேவர் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் மனு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்மட்டத்தை குறைத்தால் முல்லைப் பெரியாறு அணை மூலம் பாசன வசதி பெறும் நிலங்கள் பாதிப்பு ஏற்படும் என்றார். மேலும் கேரள அரசின் அனுமதியின்றி வழக்கறிஞர் ஜோய் மனு தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை எனவும் உச்சநீதிமன்றம் 142 அடி வரை உயர்த்தலாம் என உத்தரவிட்ட நிலையில் இந்த மனு உள்நோக்கம் வாய்ந்தது என சாடினார். எனவே இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க கோரி துணை முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் மனு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். முல்லைப் பெரியாறு அணையுடைய நீர்மட்டம் 152 அடியாக இருக்க வேண்டும். அதற்கான காரணங்கள் எந்தெந்த பகுதியில் நீர்ப்பாசனம் இன்றைக்கு இருக்கிறது, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் நிலம் விவசாய நிலம் இருக்கிறது, எத்தனை அடி நிலத்தடி நீர் எவ்வளவு பயன்பாட்டிற்கு இருக்கிறது, இந்த முல்லைப் பெரியாருடைய நீர்மட்டம் குறையும் போது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகின்ற விவரங்களெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் முல்லைப் பெரியாறு அணை காலம் கட்டிய காலத்திலிருந்து எந்த நோக்கத்திற்காக முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை, அதை எத்தனை ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது என்பதெல்லாம் நாங்கள் விவரமாக கொடுத்துருக்கோம்.